இந்த வீடியோல நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன்ல எனக்கு தோணுற பெஸ்ட் பிக்ஸ் பண்ண டீம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்னோட ஒபினியன், உங்களோட ஒபினியன் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போற பிளேயர் ஜேசன் ஹோல்டர். இவர் 5.75 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த பிக்க பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானுக்கு ஒரு செமையான பிக்கா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன்ல ஆர்ஆருக்கு லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் கான்ட்ரிபியூஷன் பெருசா இல்லாம இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துக்கு அவர் சரியா ஃபிட் ஆவாருன்னு சொல்லி எனக்கு தோணுது. லாஸ்ட் சீசன்ல 8 கோடிக்கு இவர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எடுத்தாங்க. ஆனா இவருக்கு அது ஒரு சுமாரான சீசனா தான் அமைஞ்சிச்சு. இருந்தாலும் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. மத்தபடி இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆடையிலும் சரி வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சரி போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்ல நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்ததான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ண பென் ஸ்டோக்ஸ். இவர் 16.25 கோடிக்கு பிக் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஹை பிரைஸ் தான், ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயர். இவர் ஐபிஎல்ல ஓப்பனிங், மிடில் ஆர்டர், பினிஷிங் எல்லா ரோல்லையுமே விளையாண்டு இருக்காரு. பவுலிங்லயும் பவர் பிளே, டெத் ஓவர், எந்த ஸ்டேஜ்லயும் இவர் போடக்கூடிய பவுலர் தான். அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே க்கு ஃபியூச்சர் கேப்டன்சி ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி ஐபிஎல் ஆப்ஷனுக்கு முன்னாடி பென் ஸ்டோக்ஸ் 20 கோடி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சேன். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற பிளேயர் தமிழ்நாடு கிரிக்கெட்டரான ஜெகதீசன். இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச விஜய் ஹசாரே டிராஃபில பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே இவர் நல்லா விளையாடுறாரு, ஆனா இவரோட ஸ்ட்ரைக் ரேட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த ரஞ்சி டிராஃபி மேட்ச்ல 22 பால்ல 60 ரன் அடிச்சிருக்காரு. மொத்தத்துல இப்போதைக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்ப இவர கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 90 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ஆக்ஷன்ல ஓபனர் ஸ்லாட் தான் பெருசா தேவைப்பட்டுச்சு. அதுக்கு இது ஒரு முக்கியமான நல்ல பிக்கா இருக்கும். அடுத்ததா ஆதில் ரஷீத். இவர சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவர் இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல பெஸ்ட் ஸ்பின்னரா இருக்காரு. எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப கூட இந்த வருஷம் இங்கிலாந்து வேர்ல்டு கப் T20 வின் பண்றப்போ இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப க்ரூஷியலா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் ரஷீத் கான் இல்லாம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு இந்த வருஷம் ஒரு டீசென்டான ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்ததா நம்ம பார்க்க போற பிளேயர் கேன் வில்லியம்சன். இவர குஜராத் டைட்டன்ஸ் 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் என்னதான் லாஸ்ட் சீசன்ல டைட்டில் வின் பண்ணாலும் டாப் ஆர்டர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் இல்லாம இருந்தாங்க. அந்த இடத்துக்கு கேன் வில்லியம்சன் கிளியரா ஃபிட் ஆவாரு. அது மட்டும் இல்லாம கேன் வில்லியம்சன் கண்டிப்பா லீடர்ஷிப் குரூப்ல இருப்பாரு. லாஸ்ட் இயர் கேன் வில்லியம்சன் 16 கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரீடைன் பண்ணாங்க. ஆனா இப்ப ஒரு 2 கோடிக்கு கிடைச்சது செமையான பிக்னு தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி வேற எந்த பிளேயர்ஸ் எல்லாம் எந்தெந்த டீமுக்கு போனது நல்ல பிக்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய கிரிக்கெட் கனெக்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.